அதாவது மீண்டும் வந்து சிதம்பரம் போய் சேர்வேனா என் சீவனை இப்படியே தீர்ப்பேனா வேணா சொல்லக்கூடிய அந்த சிதம்பரம் கோயில் வந்து மீண்டும் சர்ச்சையாக இருக்குது வழக்கம் போல் அங்கேருந்து நூலிபான்ஸ் வந்து ரவுடி கொஞ்சம் கொஞ்சம் ஐடியை ஐயல்லாம் ரவுடியாக்குங்கிற மாதிரியான நூலிபான்ஸ் தான் அந்த டீம்மு மறுபடியும் ஒரு பெண்ணை பட்டியலினத்தை சேர்ந்த பெண்ணை மேன்ஹேண்டில் பண்ணி அடித்து தள்ளி கழுத்து பிடிச்சி தள்ளி வெளியில் தள்ளி விட்டு இறக்கி அது மாதிரிலாம் பண்ணி கேஸ் வாங்கியிருக்காங்க செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது சில தனியார் கோயிலெலாம் இருக்குதுன்னு வச்சிக்கலேன் ஆனால் அது ட்ரஸ்ட்டில் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் அவங்க கணக்கு வழக்கெல்லாம் அவங்களும் ஒப்படைப்பாங்க இவர்கள் வந்து நாங்கள் வந்து ராஜாவே கொடுத்துட்டு போயிட்டாரு நீஆராக கேட்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டு அவங்க சொல்லி வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா காலத்தை தீர்ப்பு வாங்கிட்டாங்க தமிழக அரசு போய் வாதடவே இல்லை எக்ஸ்பர்ட்டி வாங்கின மாதிரி வாங்கிட்டு விட்டாங்கன்னு இன்னமும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு அவர்கள் பண்ணக்கூடிய அராஜகம் அதை பற்றிலாம் வந்து குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது ஒரு கோயிலை வைத்துக்கொண்டு இவர்கள் எவ்வளவு ஆராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள் அங்க அந்த நம்பிக்கையில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிவ தலங்களில் ஒன்றாக குறிப்பிடக்கூடிய சிதம்பரம் அப்படிங்கறனால நிறைய சைவ மாத நம்பிக்கை உள்ளவர்கள் அங்கே போகிறாங்க அவர்கள் அவர்களிடம் இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் இதெல்லாம் இருக்குது அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து ஆனியன் ரோஸ்ட்ல வந்து லேமில டன் கேம் டா கமைலா தேட்டுங்கய்யா கேமைலா தேட்டு இன்னைக்கு நேத்து நடந்த சம்பவம் மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 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 பெண் பக்தை வந்து போனப்ப அடிச்சிட்டாங்க கன்னத்திலே அரைஞ்சாங்க ஒரு அமைச்சர் அதிமுக அமைச்சர் நல்லா பும்பு மாடுக்காரன் எப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு போகணும் அந்த மாதிரி போனப்ப டம் டம் போ அப்படின்னு தானே அதிமுக அமைச்சருக்கும் அதுதான் மரியாதை அண்ணா வந்து திராவிட இயக்க தூண் அப்படின்னு ஒரு அஞ்சுதான் சொல்றேன் அப்படி அது வந்து அதுல முக்கியமானது வந்து அறநிலையத்துறையை பாதுகாக்க வேணும் அப்படின்றது அறநிலையத்துறை கீழே இந்த இந்த சிதம்பரம் கோயில் வரணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு திமுக அரசு வந்து முதல்ல ஒரு அரசாணையை வெளியிட்டு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணாங்க அப்ப வந்து ஜெயேந்திர கைது பண்ணதால ஜெயலலிதா மேல கோபத்தில் இருந்த தீட்சிதர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அம்மா புராணம் பாடி போயஸ் கார்டன்ல போய் போயஸ் கார்டன்ல இரண்டாம் கட்ட அதிமுக தலைவர்கள் கூட அம்மாக்கு நிகரா சரிசம்மா உட்கார முடியாது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வா கிட்ட நிப்பாட்டி அந்த கூட்டணி நடக்கும் அவங்க வந்து சரிசமமா உக்காந்து பேசி அந்த அம்மா இருந்து அப்பயே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து இது பண்ணாங்க பானுமதி ஜஸ்டிஸ் பானுமதி வந்து இந்த கோயில் நிர்வாகத்தை வந்து நீங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது கூட அந்த தீட்சிதர்கள் வந்து மதிக்க கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் வந்து முத முதலா வந்து அங்க உண்டியிலேயே வைக்கிறாங்களாம் அதுக்கு முன்னாடி வரவு செலவு கணக்கு ஆண்டுக்கு முப்பதாயிரம் தான் வருது மிச்சம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் எங்க கிட்ட மிச்சம் வருது ஆண்டு வருமானத்தின் மிச்சம் அப்படின்னா பதிவு பண்ணிருக்காங்க உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் வராங்க அங்க ஒரு பெரிய மணி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாத்திருப்பீங்க எண்பது வருஷம் முன்னாடி வந்து ஒரு ஜெர்மானிய பக்தர் வந்து வெண்கலத்தால செஞ்சு கொடுத்த மணி அவ்வளவு பொருள் உதவி வந்து குவியுது ஆனா வந்து இவங்க வந்து ஆயிரம் வருஷமா அந்த கோயில ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல அதே மாதிரி குறிப்பா வந்து அவர்களுடைய அந்த உடல் மொழி இருக்கு பாத்தீங்களா உங்களை வந்து உட்பட்டு ஒரு மாநிலம் ஒரு நாடு இருக்குது வர்ணாசிரமம் வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து உடச்சு போடல சட்டம் வந்து எதையும் காப்பாற்றலை இன்னமும் வர்ணாசிரமம் நிலவுது அப்படிங்கிற நம்பிக்கையோடய அவங்க இருப்பாங்க நம்ம போக மனிதராகவே அதையும் பார்க்க மாட்டாங்க வா போன் பேசுறது இல்ல அந்த கேம்பஸே வந்து ஒரு தன்னாட்சி பெற்ற கேம்பஸ் மாதிரி தான் இருக்கும் நாம வந்து மாநில சுயாட்சி கேட்டிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில சுயாட்சி எங்க இருக்குன்னா சிதம்பரம் கோயில்ல தான் இல்ல ஆட்சிதர்கள் வந்து அத வந்து அந்த வந்து கட்டற்ற சுதந்திரம் அது வந்து அதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆயிரம் வருடங்களுக்கு மேல அனுபவிச்சிட்டு இருக்காங்க அங்க ஒரு பீடத்துல போய் தான் வந்து சிவனை போய் பார்க்க முடியும் அந்த சிவன் பீடத்துக்கு முன்னாடி இங்க உட்காந்துட்டு ஒரு டோல்கேட் மாதிரி உட்காந்துட்டு மாமூல் வசூல் பண்ற மாதிரி வசூல் பண்ணிட்டு தான் அது மேல ஏற்றுறாங்க அங்கேயே வந்து பிரச்சனை நடக்குது நீ வந்து கடவுள் அனைவருக்கும் பொது நீ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுன்னு போட்டு இது பண்ணு அதை வந்து அக்கௌண்டபிள் பண்ணு அதுவும் நீ பண்றது இல்லை நீ வந்து இங்கே வந்து தண்டல் மாதிரி வசூலிக்கிற இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து உண்டியல் வச்சு சேர்ந்த காசு இருக்குல்ல அத கூட வந்து அரசாணை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி இரும்பு பெண்மணி ஜெயலலிதா வந்து அந்த காசையுமே வந்து தீட்சிதர்கள் கிட்ட கொடுக்கணும்ன்ற ஒரு அரசாணை மிக முக்கியமா வந்து இந்த சிதம்பரம் கோயில் மீண்டும் தீட்சிதர்களுக்கே போக மிக முக்கியமான காரணம் சுப்பிரமணிய சாமி அதாவது ஜெயலலிதாக்கு எதிரி சுப்பிரமணிய சாமின்னு சொன்ன சுப்பிரமணிய சாமி ஜெயேந்திரரை எதிர்த்ததாக சொன்ன ஜெயலலிதா தீட்சிதர்கள் இந்த மூணு டாக் டீம் எல்லாத்துக்கும் காரணம் தான் வாட்டர்ன்றது நமக்கு அவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த கோயில ஒட்டு மொத்தமா வந்து தீட்சிதர்கள்ட்ட வந்து கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி எட்டுல போராட்டம் பண்ணப்போ தீட்சிதர்களை வந்து கலைஞர் வந்து அரஸ்ட் பண்ணாரு திமுக அரசு போது போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணாங்க அந்த மாதிரி இப்ப திருப்பி நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நம்மளோட அறநிலையத்துறை அமைச்சரும் சொன்னாரு நம்ம வந்து சிதம்பரம் கோயில மீண்டும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு ஆனாலும் அவர்கள் அராஜகம் வந்து ஓஞ்ச பாடு இல்ல அவங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டோம் அறநிலையத்துறைக்குள்ள வரமாட்டோம் அப்படிங்கறதோட நிறுத்திக்கிறது இல்லை அவங்க வந்து எந்த ஒரு பிரேம்குள்ளயே வரமாட்டோம்ன்றாங்க நீங்க ஆன்மீகம் தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் சிதம்பரம் கோயிலோட வழிபாடுங்கிறது மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில தீட்சிதர்கள் அவங்களுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு முறையில அது வந்து மற்ற சிவாலயங்கள்ல மற்ற சிவாலயங்கள்ல இருக்கு இல்லைங்களா ஆகம முறை அந்த முறை வந்து அங்க பின்பற்றப்படாது இதுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ரூல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அவங்க சொல்ற முறையில தான் வழிபடணும் அங்க வந்து தமிழ்ல வந்து நான் வந்து திருவாசகம் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போ போனீங்கன்னா அடிச்சு அனுப்புவாங்க ஆறுமுகசாமிங்கிற ஒரு பெரியவர் வந்து தீட்சிதர்கள் கிட்ட பல முறை அடி வாங்கி வன்முறைகளுக்கு உள்ளாகி அவர் வந்து அங்க பாடுறதுக்கு வந்து நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டிவார் அவர் வந்து தமிழில் பாடி ஒரு முறை தீட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டு அவர் நின்று போன இடத்தெல்லாம் இவங்க வந்து சாணம்லாம் போட்டு கழுவி அப்படிலாம் பிரச்சனை ஆகியிருக்கு வரலாறு நெடுகவே மன்னர்கள் கிட்டயே இவங்க வந்து மோதல் போக்கதான் வந்து இது பண்ணியிருக்காங்க சிவ சிவ மதம் சம்பந்தமான முக்கியமான நூல்கள் அந்த குறிப்புகள் இது எல்லாமே வந்து அந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ள ஒரு இடத்துல கரையா அறிச்சி கடந்ததாவும் அது போய் ராஜராஜ சோழன் மீட்டராவும் கூட வரலாறுல வந்து ஒரு இது குறிப்பு இல்ல டிஎம்கே பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்க அந்த லைட்டே வைக்கிறாங்க அந்த லைட் வச்சதுக்கு அப்புறம் தான் சிவன் மேலே வெளிச்சம் உண்டு அதுவரும் இருட்டிலே தான் இருந்திருக்காரு சிவனுமே அதுவுமே வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க இன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த தமிழ் வழிபாட்டு முறையில வந்து பாடணும்னு அதுக்கு வந்து திராவிடர் கழகம் மற்ற இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் போல பாக்க இயக்கம் மாதிரியான இயக்கங்கள் போராடும் போது அர்ஜுன் சம்பத் தலைமையில் தீட்சிதர்களுக்கு ஆதரவாக வந்து தமிழ் மொழியில பாடக்கூடாது நடத்திருக்காங்க அது இல்லாம நம்மளுடைய அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து சுப்பிரமணிய சாமியை வந்து கூட்டு வந்து இங்க வந்து அவர்களுக்கு ஆதரவா பேச வச்சது விஸ்வ இந்து பரிஷ தலைவரை வந்து கூட்டு வந்து ஆதரவா பேச வச்சது இப்படிப்பட்ட ஒரு தன்னாட்சின்னு இல்லையா யாரு அர்ஜுன் சம்பத் பெர்ல சீமான் படாக இருக்கு இது மேல பாத்துட்ட என்ன அவருக்கும் வீடு வாங்களே ஆமா அவருக்கும் வீடு கிடைக்கல என்ன ஒரு துயரம் என்ன ஒரு தயரம் வரலாட்டு தயரத்துல அளந்துட்டு இருக்கேன் இல்ல இப்ப திருப்பதி கோயில் எடுத்துங்களா அதை விட ஒரு பெரிய இந்து கோயில் வந்து இந்தியாலயோ உலகத்துலயோ வர கிடையாது ஆனா அந்த கோயில் கூட ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் குள்ள வந்து அரசினுடைய சட்டங்களை உட்பட்டு உட்பட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சிதம்பரம் வந்து சிதம்பரம் கோயில தீட்சிதர்கள் வந்து உலகத்துல நாங்க யார் சொல்லியும் கேட்க மாட்டோம் இல்ல யாரும் இறங்கி வந்து சொல்லுவாங்க எங்க இருந்து வந்தாங்க என்ன அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய பூர்வீகம் வந்து கேரளா அப்படிங்கறத வரலாற்றுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் அவங்க வந்து அந்த மாதிரி அந்த கொண்ட போட்ட அந்த நம்பூதிகளோட ஒரு பிரிவு அப்படிங்கறத ஒரு தகவல் ராஜராஜ சோழனோட அண்ணன் ஆதித்த கரிகாலம் போட்டு வச்ச குரூப் கூட இவங்கதான் தகவல்கள் இருக்கு இவங்க அது மாதிரியான ஒரு குரூப் இவங்க வந்து வரலாறு இப்படி தான் வந்து சிவனையும் பக்தகுமார தான் எழுதுவாரு ராம இவருடைய ராஜராஜ சோழனுடைய அண்ணனா வந்து ரவிதாசனை வந்து கொண்டுடுறாரு ரவிதாசன் தான் குற்றவாளி ரவிதாசன் ஒரு பார்ப்பான் சிதம்பரத்தை சேர்ந்த அந்த தீட்சித கும்பலை சேர்ந்த ஒரு மலையாளத்தை அந்த சேரநாட்டை சேர்ந்த பார்ப்பான் ஆனா என்ன ஆகுதுன்னா மனநீதிப்படி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து பட்டத்து இளவரசர் வந்து ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலன்னு முதுகுல குத்தி கொலை பண்ணிடுறானுங்க ஆனா அன்னைக்கு இருந்த மனுநீதி அடிப்படையிலான முடிவு சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து மா பசுமாடு அதுக்கு பசுமாடுற நூற்று நூற்றுக்கணக்கான நானூறு பசுமாடுகள் அதுக்கு வந்து வேலை செய்யறது ஆள் ஆடு மாடு எல்லாம் கொடுத்து நானூறு வேலி நிலம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அந்த கா காந்தலூர் சாலையில வந்து அழுதுகிட்டே அனுப்பி வைக்கிறாங்க அவர்களும் அந்த பாலகுமாரன் எழுதுவார் வாழ்ந்த இடம் இடத்தை விட்டு அவருக்கு அழுது கொண்டே போன காட்சி என் கண் முன்னே நிழலாடுகிறது அப்படின்னு எழுதி ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்ததுன்னா இவங்களை முதல்ல துரத்தி அடிக்கிறாங்க இந்த இந்த கும்பலை வந்து துரத்தி அடிக்கிறாப்புல இவங்க அங்க இந்த காந்தலூர்ல போயிட்டு அங்க வந்து ஒரு பயிற்சி ஆயுத பயிற்சி அமைப்பை உருவாக்கி சோழ பேரரசுக்கு எதிராக கழகம் பண்றாங்க ஏங்க இவங்க என்னங்க ஆயுதம் வந்து அங்க வந்து இது பண்றாங்க அவர் அந்த காந்தலூர் சாலை யாகசாலை வந்து அமைக்கிறாங்க அதுதான் காந்தலூர் சாலை களமறு அப்படின்னு இவருக்கான ஒரு இமயகீர்த்தி சொல்லும் அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து படையெடுத்து போய் அங்கேயும் அழிக்கிறாரு ஒண்ணு எங்கே போனாலும் விட மாட்டேன்றாருன்னு சொல்லி அங்கேயும் போய் அங்கேயும் போய் அழிக்கிறாரு ராஜேந்திர சோழன் போறாரு அந்த ராஜேந்திர சோழன் வந்து ரொம்ப கோவமா இருக்காரு ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் உள்ள வந்து அவங்க செட்டில்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட இன்னி கூட வந்து ஒரு நாலாயிரம் ஃபேமிலி வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து எந்த செட் ஆஃப் ரூல்ஸ்க்கும் உள்ள வர மாட்டாங்க ஐபிசி பிடி அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து எந்த இதுல குறிப்பா இன்னொரு ஒரு தகவல் சொல்றாங்க சுகாதார அடிப்படையில் விஷயம் என்னன்னா அவர்களுக்குள்ள வந்து வெளியில வந்து பெண் கொடுத்து பெண் குடும்பத்துக்குள்ளே கொடுத்துட்டதுனால மிக அதிகமான ஆர்டிசம் உள்ள அல்லது செர்பல் பயாலிசி உள்ள குழந்தைகள் ஸ்பாஸ்டிக் அந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறப்பது வந்து அவர்களுடைய குடும்பத்துல தான் பிறக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு டேட்டாவும் இருக்குது அவங்க மற்ற பிராமணர்களுடைய தொடர்புல இருக்க மாதிரி தெரியல பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பிராமணர்கள் வந்து ஒரே பாஷை தான் பேசுவாங்க அமெரிக்கா போனாலும் சரி அண்டார்டிகா போனாலும் சரி ஒரே பாஷா தான் பேசுவாங்க பேசுவாரு திண்டுக்கல் பக்கத்துல இருக்க வன்னியர் வன்னியர் வேற மாதிரி ஓட ஆரம்பிப்பாரு இப்படிதான் இருக்கும் இருக்கும் ஆனா பிராமணர்கள் வந்து உலகம் முழுக்க தமிழ் பிராமணர்கள் உலகம் முழுக்க ஒரே பாஷை தான் பேசுவாங்க ஆனா நீங்க சிதம்பரம் போனீங்கன்னா இவங்க வேற மாதிரி பேசுவாங்க நீங்க அங்க வந்து மத்த இடங்கள்ல வந்து ஐரே அப்படின்னு நீங்க வந்து குரல் கொடுக்கலாம் அங்க வந்து அவங்க குரல் கொடுப்பாங்க உங்களை பார்த்து அது மாதிரி அவங்க அவங்க வந்து செட் ஆஃப் ரூல்ஸே வேற அவங்க பாஷை வேற அவங்களுடைய இது வேற

அச்சுறுத்தலோடைய தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து சிதம்பரம் இஷ்யூல எப்படி வந்து ஒரு வக்கீலே அனுப்பாம அந்த அம்மா தொம்ம வக்கீல அனுப்பிச்சு வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் ஆச்சோ அந்த மாதிரி நடக்காது ஆனாலும் வந்து மக்கள் வந்து சொல்றது கரெக்டா தான் அது அவ்வளவு சாதாரணமா உற்ற முடியாது அதே நேரத்துல சிதம்பரத்தை கைப்பற்றுவதற்கான என்ன முயற்சி ஏன்னா இப்ப அறநிலையத்துறையினுடைய புதிய அமைச்சர் வந்து வராரு வந்ததுக்கு பிறகு குறுகிய நாட்கள்ல சைகர்பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக குறுகிய நாட்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான அரசு சொத்தை மீட்டுருக்காரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நலத்திட்டங்களாக மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய இது எவனோ தனியார் வந்து ஒரு நூறு பேரும் நூத்தொன்பது பேரும் ஆயிரம் பேர் அணிவித்துக் கொண்டு இந்த விஷயத்த வந்து பிடுங்கி அது வந்து அது மக்கள் அறநிலைத்துறைக்கு வந்து அந்த வருமானம் வந்து சேர அளவுக்கான விஷயம் நம்ம மாற்றி அதன் மூலமாக இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில இப்போ இதே போலதான் வந்து என்ன பண்ணணும்னா சிதம்பரத்தையும் கைப்பற்றி அதை நெறிப்படுத்தி அவங்க யாரும் வீட்டுக்கு போனாங்க வேலை வாங்கறவங்க வந்து யாரையும் வந்து தெருளோட சொல்லல உழைச்சிதான் சாப்பிடுங்க விஷயம் ஏன்னா ஆயிரம் வருஷமா அதுக்கு வந்து நிதி குவிஞ்சுகிட்டே இருந்திருக்கு பெருமாள் பதினாலாம் நூற்றாண்டுல வந்து அந்த கூரைக்கே வந்து தங்கத்தால இது பண்ணாங்க அலங்காரம் பண்ணாங்க அதுக்கு வந்து எவ்வளவு நிதி குவிஞ்சிருக்கு உலகம் முழுக்க இருந்து அதாவது இந்துக்கள் மட்டும் இல்லாம இந்து மதத்து மேல மதிப்பு கொண்ட மாற்று மதத்தினரோ சிதம்பரத்துக்கு வராங்க அவங்களும் பொண்ணும் பொருளுமா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆடிட் பண்ணணும் இவங்க வந்து அறநிலையத்துறைக்குள்ள வந்தா எல்லா கணக்கு வழக்குள்ள வந்துடும் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்கணும் கோயிலுக்கு வந்து நிலமா எவ்வளவு சுத்து இருக்குங்கிறதுலாம் வந்து அது எல்லாமே நமக்கு வந்து விரிப்படையா இவங்க நம்ம எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் மற்ற எல்லா கோயிலும் எவ்வளவு நகை இருக்கு எவ்வளவு இது இருக்குன்றது ஆனா சிதம்பரம் கோயிலோட இது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது இன்னொன்று மிக முக்கியமா நம்ம வந்து ஒரு பக்திட்ட பணம் சாதாரண பணம் 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 பறிக்கிறது பறிக்கிறாங்கிறது கூட பிரச்சனை இல்ல திருச்செந்தூர்ல வந்து நம்ம காந்தி தாத்தாவை மரியாதை எல்லாமே விபூதி எல்லாம் வரும் எல்லாமே கிடைக்கும் அந்த மரியாதை சரி ஓகே கோவிலுக்கு போறோம் நம்மளும் ஹாப்பியா இருப்போம் ஐயர் ஹாப்பியா இருக்கும் பக்தர்கள் வந்து இருநூறு ரூபாய் குடுக்கறாங்க ஆனா இங்க அப்படி நடக்க மாட்டேங்குது இங்க வந்து ஒரு ரகசியத்தை வேற காமிக்கிறதுக்கு அப்படி இது பண்ணுவாங்க சிதம்பரம் ரகசியம் பாக்குறது கஷ்டங்கிறது வந்து நம்பிக்கை ஆனா வந்து அது அதுக்கு வந்து இவங்க குடுக்குற எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஒரு இது இதுலாம் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே பணம் தான் மோட்டி அவங்ககிட்ட நீங்க வந்து கோயில்ல முடிச்சிட்டு வெளியில வாங்கல வெளியில வர்றப்போ ஒரு வந்து ஐயோங்களை மிரட்டுவாரு மிரட்டுவாரு காசு கொடு அப்படின்னு மிரட்டுவாரு எதுக்குங்க காசை கொடுக்கணும் உங்க வீட்டுக்கு வந்து விபதி அனுப்புவேன் அதுக்காக காசு கொடுப்போம் இப்படியே விபதி அடிப்பாங்க ஒவ்வொரு விஷயமும் அந்த கோயிலோட கேம்பஸ் வீட்டுக்கு நீங்க அந்த கேம்பஸ்க்குள்ள காலடிக்கு எடுத்து வச்சதுல இருந்து வந்து முழுக்க 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 வந்து பணம் 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 இல்ல பணக்காரர்களுக்கு வந்து அவங்க வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க சிவனை விட பெருசா ஒரு பணக்காரரை வந்து இந்த தீட்சிதல வந்து மதிப்பாங்க அவர்கிட்ட வந்து பணத்தை கரைக்கிறதுக்காக பண்ணுவாங்க இல்லாம அங்க வந்து சிதம்பரம் கோயிலுக்கு வர யாத்திரிகர்கள் வராங்க இல்லையா அவங்க தங்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் ரூம் அது இதுன்னு சிதம்பரம் ஒரு சிறிய நகரம் அதுக்கு வந்து வீடெல்லாம் கட்டி விட்டுருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தீட்சிதர்கள் தான் அந்த வகையிலயும் வந்து அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க அவங்க வந்து கோயிலுக்கு வெளியவும் அவங்களுடைய கை இருக்கு இல்ல ஒரு ஒரு அரசு ஒண்ணு இருக்குது அப்படின்னா ஒரு அரசின் கீழ் ஏனைய கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்குது நீங்க குறைந்தபட்சம் கணக்கு கொடுக்க வந்தா தானே ஒரு ஒரு கடை ஒரு கடை இருக்கு வச்சு ஒரு கடை நடத்துறோம் வச்சுக்கலாம் ஒரு ஒரு கடை நடத்துறோம்னா அந்த கடைக்கு வந்து ஜிஎஸ்டி வரி கட்டி அதுக்கான பதினெட்டு சதவீதமா விற்பனை வரியை கட்டுறோம் அந்த வியாபாரத்துள்ள கூடிய கணக்கு கொடுக்கணும் கணக்கு ஒப்படைக்கிறாங்க தனிநபராக இருந்தால் வந்து வருமான வரியை வந்து அவர் சொல்லக்கூடிய அளவு மீறி வந்து வருமானம் அதுக்கான வருமான வரியை கட்டுறோம் இது இது எல்லாவற்றுக்கும் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் வந்து இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு பாஜக பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை வந்து துன்புறுத்தக்கூடிய ஜாதி பெயரை சொல்லி திட்டக்கூடிய வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு எதிர்த்து ஒரு வார்த்தை பண்ணிருப்பாங்களா நீ வந்து இந்துக்களுக்கு கட்சி நடத்துறனா இந்துக்கள் வந்து சாமி கும்புறதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடு அதுக்கு நடுவுல அவட்டம் வந்து தரகர் மாதிரி வந்து உக்காந்துகிட்டு இருக்கான் அவன் எல்லா இடத்துலயும் பணம் கொடுங்க அந்த கட்சி அவங்களோட கட்சிக்கு அதுதான் பணம் விடுங்க கூடிய கோயிலை கைப்பற்றி வச்சிருக்கக்கூடிய ஆட்களுடைய கட்சியாக பாஜக போராட்டத்தில் ஈடுபடும் அதுலயும் பாருங்களேன் ஒரு சிபிஐ விசாரணை உத்தரவு விட்டாச்சு அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசே நீதி வேண்டும் அப்படின்னா நீதி வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல இல்ல ஜஸ்டிஸ் பார் லாவண்யா அது வந்து சிபிஐ விசாரணைக்கு அவங்களுடைய ஜட்ஜே வந்து சொல்லிட்டாரு அவங்க சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அது மீண்டும் மீண்டும் வந்து முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா இது இதுக்கே என்பது லூசான்னு தெரியல சிபிஐ விசாரிக்குது இது தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்னு பண்ணிட்டு பண்ணதுக்கு பிறகு அரசியல் பண்றாங்க பாத்தீங்களா இவர்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரிய இரண்டிடம் இருந்து தீக்ஷிதனம் இருந்து கோயில் கூடு ஒருத்தர் கேட்டார்ல அவன் இவங்க தான் கேட்கணும் கோயில கூடு இது மக்கள் சொத்து கோயில் கூட கேட்கணும் அதை கொடுத்து வந்து நல்லா இருக்க கோயில வந்து அரசு நிர்வகிக்கக்கூடிய கோயில் வந்து கோயில் கூடன்னு இருந்தாங்க இருந்தாங்கய்ங்க மீன்பூர் இன்னொரு ஆனியன் ரோஸ்க்கு சந்திப்போம் பாய் நன்றி நன்றி